ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் சுகினிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா சரி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லிட்டிங்களா நான் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களே கையை சேர்த்து வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்களாம் நல்ல பிள்ளைங்க அம்மா தானே சரி இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் என்ன நாள் ஆடி பூரம் ஆண்டாள் அவதரிச்ச நாள் அந்த ஆண்டாள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இன்னைக்கே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆண்டாள் கதை மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கான் அந்த ஊர்ல விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்திறந்தாராம் அவருக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணன் நினைப்பே கண்ணன் கோகுலத்தில் இப்படி பிறந்திருப்பான் அப்படி வளர்ந்திருப்பான் இதை செஞ்சிருப்பானே அதை செஞ்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனை பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து கண்ணனை கொஞ்சம் கொஞ்சம் அணு அணுவா அப்படியே ரசிப்பாராம் நீங்க எல்லாம் ராவடி பண்ணும்போது அம்மா எப்படி உங்களுக்கு தெரியாமல் உங்களை பார்த்து ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அதே மாதிரியே கண்ணை எப்படி விளையாண்டுருப்பானா அப்படி மண்ணு சாப்பிட்ருப்பானா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாராம் அவர் வந்து ஒரு நந்தவனம் ஒன்று வச்சுருந்தாராம் நந்தவனம்னா என்னது நிறைய கலர் கலராக பூ இருக்கும் பூச்செடியெல்லாம் நிறையா இருக்கும் அங்கே அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெய்லியுமே அந்த கண்ணனுக்கு வந்து மாலையாக கட்டி போடுவாரா அவர் டெய்லியுமே அவருக்கு அந்த வேலை தானா இருக்க தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது மாலை கட்ட வேண்டியது அப்புறம் கண்ணனை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது பாட்டு பாடுறது மறுபடியும் அந்த மாலையை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துறது இதே தான் வேலையா ஒரு நாள் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே தோட்டத்துக்கு போனாராம் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சான் என்னோட அது இங்கே யார் வராங்க இங்கே போய் ஒரு குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா ஒரு துளசி செடிக்கடியில ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துதான் பார்த்தா அது ஒரு பெண் குழந்தையான் அடடா இப்படி ஒரு குழந்தை எழுதிட்டுருக்குது இங்கே யார் விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்த்தாரா யாரையுமே காணமா சரி கடவுள் வந்து நம்மளுக்கு தான் இந்த குழந்தையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து கோதை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவரே இருந்தாராம் அவர் என்ன பண்ணார் அந்த கோதைக்கு கண்ணை இப்படி பிறந்தான் அப்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோதைக்கு நிறைய கண்ண கதை சொன்னாராம் சொல்ல சொல்ல கோதைக்கு என்ன ஆயிருச்சு கண்ணை மேல பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சான் உடனே வந்து ஒரு நாள் சொன்னாராம் கோபியர்கள்லாம் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கார்த்திகை விரதம் இருந்தாங்க விரதம் இருந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாராம் இத கேட்டதுமே உடனே ஆண்டாளுக்கும் அந்த மாதிரி ஆசை வந்துருச்சான் அப்ப நாமளும் விரதம் இருந்தோம்னா நாமளும் கண்ணனை கட்டிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் உடனே மார்கழி மாதம் மார்கழி மாசம்லாம் ரொம்ப குளிர்ந்தானே அந்த மார்கழி மாசத்துல காலையில் நேரத்திலேயே எந்திரிச்சுக்குவாங்களாம் மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே வந்து அந்த கண்ணை மேலே ஒரு முப்பது பாட்டு பண்ண முடியாது எப்படி தூங்குறவங்களெல்லாம் போய் எழுப்பினா எல்லாரும் எந்திரிச்சு வாங்க நாம் வந்து இந்த உலகத்தையே காப்பாத்துற பரந்தாமனை பற்றி பாடணும் பெருமாளை பற்றி பாடணும் கண்ணனை பற்றி பாடணும் இவர் எல்லாமே யார் ஒருத்தர் தான் அந்த கண்ணனுக்கு தான் இத்தனை பேரும் நம்மலாம் பாடணும் வாங்க நம்மளுக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அந்த கண்ணனை நம்ம பாடணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணனோட பெருமையெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு முப்பது பாட்டு பண்ணாங்களாம் அந்த பாட்டுக்கு பேர் வந்து திருப்பாவை இதை நம்ம மார்கழி மாதம் பாடுவோம் சரியா இந்த திருப்பாவை எழுதுனவங்க யார் ஆண்டாள் இப்போ கூட நம்ம டெய்லியும் காலையில் ஆனால் சொல்லலாம் அந்த திருப்பாவையில் உங்களுக்கு ஒரே ஒரு பா பாட்டு மட்டும் சொல்லட்டுமா நானு சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது எற்றை பறை கொள்வான் நன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உந்தன் நூடு உற்றோமேயாவோம் உமைக்கே நாம் மற் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் கண்ணா இந்த உலகத்தில் எனக்கு எது உன்னை தவிர வேறு எதுவுமே வேணாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் எப்போ உன்னை மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொன்னாங்களாம் இந்த திருப்பாவை வந்து நீங்க டெய்லியும் காலையில சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது சரியா சரி வாங்க கதைக்கு வாங்க இந்த மாதிரி திருப்பாவையெல்லாம் எழுதுனாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட அந்த விசினசத்திற்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் நம்ம பொண்ணு பரவாயில்லையே இவ்வளோ இதாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஆனால் சின்ன பிள்ளையிலருந்தே என்ன பண்ணுவோம் அப்படி கோதை அவங்க பூ கட் மாலை கட்டுறாங்களா அந்த மாலை கட்டினாங்கனாக்கா அதை ஃபர்ஸ்ட் அவங்க கோதை போட்டு கண்ணாடியில பார்ப்பாங்களாம் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அப்படி பார்க்குறாங்க நம்மளுக்கு அழகாக இருக்கா அந்த மாலை போட்டு பார்த்தா தானே அழகாக இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ தானே அது கண்ணனுக்கும் அழகாக இருக்கான்னு தெரியும் அதனால தான் டெய்லியும் போட்டு போட்டு பார்ப்பாங்களாம் இதை ஒரு நாள் வந்து அவங்க அப்பா பார்த்துட்டாங்களாம் பார்த்ததுமே என்ன கோதை இப்படிலாம் தப்பு செய்யக்கூடாது இது கடவுளுக்காக ப மாலை இத போய் நீ போட்டு பாக்குறீ இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாராம் உடனே கோதை சொன்னாங்களாம் அப்பா தப்பு இல்லப்பா இது ஏன்னா நாம் போட்டு பார்த்தா தானே மாலை அழகாக இருக்கா எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் அப்போ தானே அது கண்ணனுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னாங்களாம் அப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பாவம் அப்படின்னாங்களாம் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுமே உடனே அவங்க அப்பா திட்டினாராம் இல்லைப்பா நான் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால் இது தப்பு இல்லப்பான்னு சொன்னதும் அவருக்கு இன்னும் பயமாயிருச்சான் என்னதே கடவுளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கோதையை திட்டிட்டு இவர் பாட்டுக்கு அந்த மாலையை வச்சுட்டு வேற மாலை கட்டி கோயிலுக்கு போயிட்டாராம் கோயிலுக்கு போனதுமே உடனே சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோ இவருக்கு மனசே திருப்தி இல்லையா கோதை கூட பேசவே இல்லையா இவரு கோதையும் வந்து ஐயோ நம்ம அப்பா நம்ம பேசலையே நம்ம என்ன தப்பாக சொன்னோம் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு கண்ணனை தவிர வேற யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் உடனே ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டாங்களாம் தூங்குனதுமே உடனே வந்து கனவுல வந்து கண்ண சொன்னாராம் யார்கிட்ட விஷ்ணு சித்தர்கிட்ட அப்பா உங்கள் மகள் வந்து மாலையை போட்டு பார்த்ததுனால எந்த தப்பும் இல்லை கோதையை வந்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோவையை கோதையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாராம் அதே மாதிரி ஆண்டாள் கனவுலேயும் போய் கண்ணனுக்கும் கோதைக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கொண்டாங்களாம் காலையில் ரெண்டு பேருமே எந்திரிச்சாங்களாம் ரெண்டு பேருமே எந்திரிச்சு உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னாராம் விஷ்ணு சித்தர் உடனே கோதையை சொன்னாலாம் அப்பா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுமே உடனே இல்லைப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்களா இல்லைம்மா நீ சொல்ல அப்படின்னாங்களாம் உடனே கோதையை சொன்னாலாம் இந்த மாதிரி எனக்கும் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டப்பா அப்படின்னாலாம் உடனே வந்து இந்த விஷ்ணு சித்தருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம் ஆமாம் ரங்கநாதர் ஏழ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாராம் உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனாங்களாம் ஸ்ரீரங்கத்துக்கு போன உடனே அப்படியே அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க கோதை அலங்காரம் பண்ணிட்டு போன உடனே உள்ளார போ கோவிலுக்கு உள்ளார போனாங்களாம் போனதுமே அப்படியே கண்ணனோடய ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்களாம் கோதை அப்ப இருந்த ஆண்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லி பேராயிடுச்சான் கோதைக்கு என்ன பேர்னு வந்துருச்சு ஆண்டாள் அப்படின்னு பேர் வந்துருச்சோம் இந்த விஷ்ணு சித்தர் வந்து பெருமாளுக்கே வந்து அவருடைய பொண்ணை கொடுத்துருக்காருல அதனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பேரும் வந்துருச்சோம் சரியா இன்னைக்கு அந்த கோதையோட பிறந்தனால அந்த கோதையை பாராட்டி நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல பாடலாமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமனை மாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் மானிடரை அதாவது அந்த முப்பது பாட்டும் சரியா திருப்பாவை முப்பது பாட்டும் ஐயந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அந்த முப்பது பாட்டும் நம்ம வந்து பால்லனா என்ன ஆகுது இந்த பூமியில பிறந்ததுக்கே பலனிலையா அதனால அந்த திருப்பாவை முப்பதும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா திருவாடி பூரத்து துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புத்தூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்தொரு மூன்றுரைத்தால் வாழியே உயரங்கற்கே கன்னி யுகந்தழித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கோதை வந்து ஆண்டாளாயிட்டாங்க ஆண்டவனுக்கே பொண்ணு கொடுத்ததுனால விஷ்ணு சித்தர் வந்து பெரியாழ்வார் ஆயிட்டாங்க என்ன ஆண்டாளுக்கு கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு ம் பிடிச்சிருந்ததா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா